நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜியோட ஃபவுண்டர் திரு விஜய் சேத்து நாராயணன். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? இறைவனருள நல்லா இருக்கும் மேம். முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வம் ஆகும் இவன், முன் சூடலை மாடன் வாரான் முருக தெய்வம் ஆகும் இவன், வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான், வஞ்சனை சூனியங்களை வைத்தோரை வைக்க ஓட்டான். சாஸ்தா வரவை கேளீர் அகஸ்தியரே, சாஸ்தா வரவை கேளீர். அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். வணக்கம்மா. சார், இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி வீட்டில் இருக்கக்கூடிய பல பெண்களுக்கும் கொஞ்சம் மூத்தவர்களுக்கும் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். இந்த இன்னர் இன்ஸ்டிங்க்ட், உள்ளுணர்வு அப்படின்றது வந்துட்டு பல வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுவாங்க, எனக்கு இது நடக்கும்னு அப்போவே நினச்சேன், அதே போல் தான் நடந்திருக்கு. அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் நிறைய இடங்களில் அந்த பாசிட்டிவான விஷயங்களை தாண்டி நெகட்டிவாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, இல்லை ஒரு குழந்தை கீழே விழும்போது கூட நான் அப்போவே நினச்சேன் கீழே விழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இது சின்ன விஷயம் சொல்கிறேன், இல்லை பெரிய விஷயங்கள் கூட நினச்சிருப்பாங்க வெளியில் எப்படி சொல்கிறதுன்னு ஒரு யோசனை இருந்திருக்கும். இது குறிப்பிட்ட ஜாதகருக்கு அப்படி தெரியுமா, இல்லை இயல்பாகவே இது பெண்களுக்குரிய ஒரு விஷயமா இருக்கா சார்? கண்டிப்பாக இது வந்து இது பெண்கள்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட முடியாது. இது ஆக்சுவலாக வந்து இந்த இன்ஸ்டிங்க்சுவல் பவர், இது வந்து எப்படின்னா இது உள்ளுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல பேருக்கு எப்படி ஆகும் அப்படின்னா நடக்க போகிறது முன்கூட்டியே தெரியும். அப்போ அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இது ஆண்களுக்கும் வரும். பட் ஆனால் அந்த பெண்களோட தன்மை என்னென்னா அந்த பெண்கள் மட்டும் எப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா பெண்கள் எங்கு மதிக்கப்படுகிறார்களோ அது ஒரு சமூகமாக இருக்கலாம், அது ஒரு வீடாக இருக்கலாம், அது ஒரு பரம்பரையாக இருக்கலாம், எந்த இடத்துல பெண் போற்றப்படுகிறாளோ அந்த தலைமுறை தலைமுறையாக வாழ்கிறாங்கன்றது உண்மை. அப்போ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கக்கூடிய அமைப்பில் இவங்களுக்கே அந்த எனர்ஜி லெவல் கிடைக்கும். பட் இது எல்லா பெண்களுக்குமே கிடைக்குமா, இது எல்லா ஆண்களுக்குமே கிடைக்குமானா கிடையாது. அந்த ஜாதகத்தில் அந்த இருக்கக்கூடிய ஷட்பலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அந்த சஞ்சித கர்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் தொடர்பு உண்டு. அந்த ஜாதகத்தோட தன்மை வரும்பொழுது அந்த ஜாதகத்தோட தன்மையில் சில நேரத்தில் அவங்க சொல்லுவாங்க, நமக்கு வந்து இது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. வீட்டில் ஒருவேளை அந்த பெண்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே மித்த இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீ ஏதோ மனநல பாதிக்கப்பட்டிருக்க, இது தப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதை பகுத்து ஆராய மாட்டாங்க, இது ஒருவேளை இருக்குமாங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் போய் அதை ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போவே சொன்னேன்லங்கம்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த சுய ஜாதகத்தில் அவங்க உணரக்கூடிய சில அமானுஷ்யமான விஷயங்களை வந்து இதை அன்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா மெய்ஞானம்னு ஒன்று இருக்குது, விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த மெய்ஞானத்தை வந்து நம்ம படம் போட்டுலாம் காட்ட முடியாது. இறைவனை நீங்கள் கண்ணில் காட்டுங்க, நம்ம பித்ருக்களை கண்ணில் காட்டுங்க அப்படின்னாலாம் கண்ணில் காட்ட முடியாது. பட் ஆனால் அந்த உணர்வு ரீதியான விஷயங்களும் சரி, எப்படி நல்ல ஆன்மாக்கள் நம்ம பித்ருக்கள் தெய்வங்கள் எப்படி கண்ணில் காட்ட முடியாதோ அதே மாதிரி அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அதையும் நம்ம கண்ணில் காட்ட முடியாது. ஆனால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி வராமல் இருந்துருத்து அப்படின்னா நமக்கு அந்த நேரங்களில் நல்லபடியாக இருந்துருத்து அப்படின்னா தப்பிச்சிடும். சில பேருக்கு அந்த நல்ல காலங்கள் இருக்கும்போது அது தெரியாது. பட் அந்த தீய காலங்கள் வர வர எதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் மன ரீதியான பாதிப்புகளும் சரி, உடல் ரீதியான பாதிப்புகளும் சரி, இந்த மன ரீதியான பாதிப்புக்கு என்ன தான் நம்ம டாக்டர்கிட்ட போனாலும், உடல் ரீதியான பாதிப்புக்கு என்ன தான் மருத்துவர்கிட்ட போனாலும் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்கும். பட் எப்போ அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அந்த சுய ஜாதக ரீதியான விஷயங்கள் மாறக்கூடிய காலங்கள்லேயும் அது விதியிலேருந்து மாறக்கூடிய அமைப்புகள் வரும்பொழுது நல்ல நபர்களை போய் சந்திப்பாங்க. சந்திக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறது மூலமாகவே மாற்றங்கள் கிடைக்கிது. இதுதான் உண்மை. மெய்ஞானமா விஞ்ஞானமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடிங்கிறது நமக்குன்னு சில பண்பாடுகள் உண்டுங்க. அப்போ அதனால தான் இந்த திருஷ்டி கழிக்கிறது, வீட்டில் டெய்லி விளக்கேற்றுறது, டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் வந்து இந்த கெமிக்கல் சாம்பிராணி கெமிக்கல் ஊதுபத்தி இல்லை, அந்த காலங்களில் நம்ம பண்ணக்கூடிய உண்மையான சாம்பிராணிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிட்றது இந்த பழக்கங்கள்லாம் ஏன் நமக்கு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு எனர்ஜிஸ் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, தேவையில்லாத கிருமிகள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதும் இதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் நண்பர்களே. ஓகே சார், நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் வெங்கடேஷ் மேடம், ஒசூர்ல இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா சார் உங்களுக்கு? ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் மேடம். லக்னம்
மீன லக்னம். ஓகே, உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். காலை வணக்கம் வெங்கடேஷ். வணக்கம் சார். வணக்கம் வெங்கடேஷ். வெங்கடேஷ், நீங்கள் ரொம்ப நல்லா, அதாவது நீங்கள் நல்லவர் தான், சரிங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லாமே பண்ணுவீங்க, பட் உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைய மாட்டாங்க. ஏதாவது ஒரு மாற்றி மாற்றி தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த அமானுஷ்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு மூவிங் ஃபார்வர்ட் போனாலும் உங்களுக்கு ஸ்டக் ஆகக்கூடிய விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும். விக்னேஷ், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? வியாழக்கிழமை வியாழக்கிழமை விடாமல் வாழும் மென்டர், அதாவது உங்களுக்குன்னு யாராவது ஒரு மென்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு குருவாக இருப்பாங்க, யார் இருக்காங்களோ அவங்கள மனசார நினச்சிட்டு காலையில் 6-7, மதியம் 1-2, இல்லை நைட்டு 8-9, ஒரு மஞ்சள் கலர் துணி எடுத்துக்கோங்க. அதில் உங்களால் முடிஞ்ச காசு 100 ரூபாயாக இருக்கலாம், 10 ரூபாயாக இருக்கலாம், அதை வந்து தலையை சுற்றிக்கிட்டே இருங்க. கிளாக் வைஸில் 27 டைம்ஸ் சுற்றுங்க. இந்த ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றாதீங்க. இதை நீங்கள் சுற்றிட்டு அந்த மஞ்சள் கலர் துணியில் போட்டுகிட்டே வாங்க. 6 வியாழக்கிழமை செய்யுங்க. 7வது வியாழக்கிழமைக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹுசூர் வழியாக தான், நம்ம பெங்களூர் வழியாக நம்ம வெளியில் இதுக்கு போகிறோம், நம்ம ஷிமோகாவுக்கு போகிறோம். ஒருவேளை வாய்ப்புகள் இருந்ததுன்னா நான் ஹுசூர் வழியாக தான் வருவேன். வாய்ப்புகள் இருந்ததுன்னா நான் ஒரு பொருள் தரேன், அதை வாங்கிக்கோங்க வெங்கடேஷ். இதை அன்புக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை வாங்கிக்கோங்க. அதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய மாற்றங்கள் வரும். சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுங்கள். வணக்கம். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் இந்திரபாலா, திருப்பூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்கள் அப்பா தொழில் எப்படி இருக்குன்ற. உங்கள் அப்பாவோட ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா உங்களுக்கு? அப்பா ராசி கடக ராசி, பூசம் நட்சத்திரம், ரிஷபம் லக்னம். ஓகேம்மா, பேசலாம். சார் இணைப்பில் தான் இருக்கார். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார். அம்மா, இந்த மாதிரி பெண் குழந்தைகள்னால தான்மா பல தகப்பன்மார்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை மாதிரி பெண் குழந்தைகளை பார்க்கும்போதே சந்தோஷம் கிடைக்கும்மா. அதுக்கு அவர் என்ன தவம் செய்தேனோன்ற ஒரு நல்ல பெண்ணை பெற்றதுக்கு இறைவனுக்கு நன்றிம்மா. இதுக்கு இதோட சேர்த்து உங்கள் அப்பா யாரையுமே நம்ப மாட்டாரும்மா, ஆனால் நம்பினார்னா அவ்வளோ பலமாக இருப்பார், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கும்மா. பொருளாதார ரீதியான கடன்கள் ஜாஸ்தி இருக்கிற கணக்கில் இருக்குமா. விடாமல் சிவ வழிபாடு செஞ்சுட்டே வர சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை தோறும் வந்து நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு கணக்கு பாக்கி இருக்குமா, அவரை மனசார நினச்சிக்கோங்க. திருப்பதி ஏழுமலையான் மட்டும் ஒரு சில விஷயங்கள் வேண்டக்கூடாது, வேண்டிட்டு அது வாங்காமல் அவர் விடமாட்டாருமா. அதனால் அது வந்து தப்பு கிடையாது. வேண்டுதல் வேண்டாமல் இலானடி சேர்ந்தாருக்கே ஆண்டும் இடும்பையில், பட் வேண்டியிருக்கார் உங்கள் அப்பா, அதை ஞாபகப்படுத்த சொல்லுங்கள். திங்கக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் காசு ஒரு வெண்ணிற பட்டு எடுத்துக்கணும். வெண்ணிற பட்டுனா பேர்ல் கலரில் இருக்கக்கூடிய பட்டு, ஒரியல் பட்டு வாங்கிக்கோங்க. வெங்கடாஜலபதியை நினச்சி அதை வச்சுக்கிட்டே வாங்கம்மா, தொடர்ந்து வைங்க. 11 வாரங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர்ஸ், பெரிய முன்னேற்றங்களை திருப்பதி வெங்கடாஜலபதி கொடுப்பார். அதே மாதிரி கனவுல வந்து சொல்லுவாருமா, அவர் என்ன கேட்டார், இவர் என்ன வேண்டியிருந்தார்னு சொல்லுவாருமா. அதை மறக்காமல் திருப்பதி பெருமாளுக்கு வச்சுட்டு வாங்க. குலதெய்வ பிரார்த்தனையும் பாக்கி இருக்குது, அதையும் போய் பண்ணிட்டு வாங்கம்மா. நிறைய மாற்றங்கள் வருமா. வாழ்த்துக்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தனலட்சுமிமா. எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? மேல்மருவத்தூர்ல இருந்து கூப்பிடுறேம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எங்க பையனுக்கோசரம் கேக்குறமா. உங்க மகனுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாமா? எங்க மகனுடைய ராசி வந்து ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம், கன்னியா லக்னம் மேடம். ஓகேமா, அவங்களோட கேள்வி முன் வைக்கலாமா? சரணைப்பில் தான் இருக்காரு. காலை வணக்கம்மா. வணக்கம். தம்பி வணக்கம் சார். வணக்கம் சகோதரி, சொல்லுங்க. ஒன்றே இல்லைங்க சார், எங்கள் பையன் முடிச்சிட்டான் சார், காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணால் தற்போது யாரோ மூலமா இது பண்ணால் ஆனால் கிடைக்கல சார், தம்பி சார். ஆனால் வந்து அவனாக முயற்சி பண்ணி நான் யாருக்கிட்டையும் கேட்காத நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் சேர்ந்துருக்காங்க சார். ஆனால் இப்போ எப்படி வேலை கிடைக்கணும், ரெண்டாவது வீடு வாங்கணும் சார், இது ரெண்டும் ஆசீர்வாதம், உங்கள் ஆசீர்வாதத்தோடு எங்களுக்கு நடக்கணும் சார். அம்மா, இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணட்டுமா? நான் ஒரு எளிமையான ஒரு சாதாரண மனிதனம்மா. அப்படிங்கும்போது உங்களோட குலதெய்வமான அந்த மீச முறுக்கின தெய்வத்தை விடாதீங்க. அந்த மீச முறுக்கின தெய்வம் உங்கள் கூடையே இருக்கம்மா. அதே மாதிரி அந்த அம்மன் தெய்வ வழிபாடை விட்டுட்டு விடாதீங்கம்மா. அதே மாதிரி அவருக்கு ஒன் பாத்ரூம் போகக்கூடிய இடங்களில் சில பிரச்சனைகள் இருக்குமம்மா. அதை நீங்கள் மருத்துவ ரீதியாக அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அவருக்கு இருக்கும், டயட் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அதை இயற்கை மருத்துவ ரீதியான விஷயங்களில், நான் சொல்கிறது மருத்துவர்னால் உண்மையான மருத்துவரை போய் பார்க்கணுமா.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர்ஸ் இன் சித்தா அந்த மாதிரி ரியலாக படித்து வந்த சித்த மருத்துவர்களை போய் பாருங்கள். இதை பண்ணிங்கன்னா நிறைய மாற்றம் வரும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, திங்கக்கிழமை விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், காலை 6-7 இல்லை மதியம் 1-2 இல்லை நைட்டு 8-9 நீங்கள் மனசார சிவநாமங்களை பண்ணுங்கள். சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கம்மா. அதில் ஒரு பாட்டு வருமா, ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படி வரும். அந்த மந்திரத்தை, தமிழ் மந்திரத்தை விடாமல் வீட்டில் ஒலிக்க விடுங்கம்மா. இதை நீங்கள் செஞ்சிட்டே வாங்க, நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க. ஒரு 7 வாரத்துக்குள்ளே அந்த சிவனோட ஈஸ்வரனோட கருணையினால் நிறைய மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு வேலை கிடைக்கணுமா, அதுக்கப்புறம் கொஞ்சம் வருடங்கள் கழித்து தான் பண்ணும். சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியோ பார்த்துக்கோங்கம்மா. நன்றி. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சுஜிதா மேம். எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திருவாரூர் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான தான். உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? மீன ராசி மேம், உத்திரட்டாதி சிம்ம லக்னம். ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சார் லைனில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம், உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? சுஜிதா சார். ஓகேம்மா, அம்மா உங்கள் கேள்வி கேட்கலாம் சுஷிலாம்மா. உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓ ஓகே சார, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன் சார். ம், அது தடையாகிட்டே இருக்குது சார். ஏன்னா கேது தசரா பற்றி நடந்துகிட்டு இருக்கிறதால தடையாகிட்டே இருக்குது. ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கள் சார். இது அன்போட சகோதரியாக சொல்ல, ஒரு சகோதரியாக நினச்சி சொல்கிறேம்மா. எப்பயுமே ஜனனகால ஜாதகத்தை பார்த்து மட்டும் பரிகாரம் பண்ணுங்கள். வழிபாடு என்பது வேறு, பரிகாரம் என்பது வேறு. உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரசு ஊழியராக நீங்கள் உட்காருவீங்கம்மா. கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு சொல்லுவீங்க. இதற்கு யார் காரணம்னா, நீங்கள் நம்பி வழிபடக்கூடிய அந்த ஈசனோட வழிபாடை விடக்கூடாதுமா. அங்கே விடாமல் அந்த திருவாரூர் கோயிலுக்கு நீங்கள் போகக்கூடிய நம்பிக்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வேண்டின தெய்வங்கள் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். அதில் எந்த மாற்றமும் கிடையாதுமா. சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதுக்கு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லைன்னா நீங்கள் எங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்றுட்டு நீங்கள் தாராளமாக வந்து பாருங்கள். பரிகாரம் என்பது வேறு, வழிபாடுகள் என்பது வேறு. சிவநாமங்களை ஜபம் பண்ணிக்கிட்டே வாங்கம்மா. நீங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டு காலருக்கு சொன்ன மாதிரி தான், சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படிங்கிறத அந்த யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கம்மா. அதில் வரும், அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கள். அது மிகப்பெரிய மந்திரம் அம்மா. அது இந்த ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றின்னு வரும். அதை முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சிவலிங்கம் வைத்து சிவரூபமாக வழிபடுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை பில்வத்தால், பில்வம்னா வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே அந்த மந்திரங்கள் சொல்லி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அன்புக்காக பானலிங்கம் வேணும்னா திருச்சியிலேயோ இல்லை நேரடியாக வந்தோ இல்லை போஸ்டல் மூலமாகவோ நீங்கள் வாங்கி பானலிங்கத்தை வாங்கிக்கலாம் சகோதரி. விடாமல் பண்ணிகிட்டே வாங்கம்மா, மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வழிபாடுகளை உயிர் இருக்கிற வரைக்கும் விட்டுறாதீங்க. நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் அந்த சூரியனை பார்க்குறதே உங்களுக்கு கொஞ்சம் சிரமம், கொஞ்சம் சோம்பேறித்தனம் உங்களுக்கு நிறையவே இருந்துகிட்ருக்கும். யாரையும் சிரித்து சிரித்து பேசுகிறவங்கள ரொம்ப நம்பாதீங்கம்மா, முதுகில் குத்துவாங்க. ரொம்ப சிரித்து பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்கள ரொம்ப நம்பாதீங்க சகோதரி. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, நாங்கள் ஜெயமாங்க. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? நாங்கள் ஊட்டியிலேருந்து பேசுகிறோங்கம்மா. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? என் பேர், என் பையன் பேர் மணிகண்டன். ஓகே. அவனுக்கு வயசு 31 ஆகுது, அவனுக்கு திருமணமே நடக்கல. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? அதான்மா, ராசி வந்து கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி. 31 ஆகுது, ஒன்றும் திருமணமே நடக்கல. அதுதான் ரொம்ப ஃபீலிங்கு. அவங்க அம்மா பேசுறாங்க. ஓகேம்மா, உங்களுக்கான பதில சார் கொடுப்பாரு. சார் இணைப்பில் தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா. ஆ சொல்லுங்கம்மா. ஆமா, ஒன்றும் இல்லைம்மா, நீங்க அவரோட லக்னம் தெரியுமா உங்களுக்கு? லக்னம் கும்ப லக்னம்னு நினைக்கிறேன் சார். ஆ சரிம்மா, இந்த இதை பொறுத்த வரைக்கும்மா இவ்வளோ நாள் வந்து வந்த தடைகள், அதாவது ஒரு கல்யாணம் வந்து தடைப்படுற மாதிரி அமைப்புகளும் வந்திருக்கணுங்கிறது விதிம்மா. அந்த கல்யாணம் ஒருவேளை நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பிரச்சனைகள் தான் வரும். இப்போ நான் ஒரு எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேம்மா. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு எடுத்து உங்கள் வீட்டில் தெற்கு திசை நோக்கி, இதை நீங்கள் ஒன்றும் வாஸ்துன்னு சொல்லி குழப்பிக்காதீங்க. உங்கள் வீட்டில் தெற்கு திசையில் போயிட்டு கொஞ்சம் மண் எடுத்துக்கோங்க. அது ஒரு கருப்பு கலர் துணியில் எடுத்துக்கோங்க, தெற்கு திசையில் எடுத்து பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே வைங்க. இதை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உப்பு எடுத்துக்கணும். இந்த உப்பு எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது, தெற்கு திசை நோக்கி நீங்கள் உப்பை எடுத்துகிட்டு
மனசார யாரை நினச்சிக்கணுமா, காளி தேவியை நினச்சிக்கோங்கம்மா, வாராகிய மனசார நினச்சிக்கோங்க. அந்த கருப்பு கலர் துணிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நீங்கள் போட்டுகிட்டே வாங்கம்மா. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கம்மா. கண்டிப்பாக ஒரு 3 வாரம் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. 3 வாரம் முடிச்சுட்டு தெற்கு திசை, உங்கள் வீட்டிலேருந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுமா, அதை நீங்கள் கொட்டிட்டு வாங்கம்மா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய தடைகளை உடைக்குமா. இதுக்கப்புறமா நல்ல கட்டப்பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கம்மா. சில பேருக்கு 35 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கும், சில பேருக்கு 32 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தால் பிரச்சனைகள் வருங்கிறது விதியாக இருக்கும். மேபி உங்கள் பையனுக்கு வந்து கால சர்ப தோஷங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி கால சர்ப தோஷங்கள் இருந்தது அப்படின்னா கல்யாணம் தள்ளி போகிறது தான் நல்லது. இல்லைன்னா பல பல பேரோட வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடியே 2 கல்யாணம் 1 கல்யாணம் மிஸ் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்குதுமா. இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக இந்த தாந்திரிக பரிகாரம் கொடுக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்கள். கட்ட பொருத்தம் பார்த்து மட்டும் கல்யாணம் பண்ணுங்கள். இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்து இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வருமா. ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் அமுதா மேடம். என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். ஓகேம்மா, பொண்ணுக்கும் கேட்கணும் மேடம். ஓகேம்மா, உங்க மகளுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமாமா? ரிஷப ராசி மேடம், ரோஹிணி நட்சத்திரம், லக்னம் தெரியல மேடம். ஓகேம்மா, உங்களோட கேள்வி கேட்கலாம். சார் லைன்ல தான் இருக்காரு. அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார், வணக்கம் சார். குடும்பத்துல வந்து கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு சார். வருமான குற்றாக்குறையால வீட்டுக்குல மாத்தி மாத்தி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மனம் வந்து போய் பேசுது சார். நீங்க புதுக்கோட்டை, உங்களோட பூர்வீகம் புதுக்கோட்டை, மதுரை, அந்த சவுத் சம்பந்தப்பட்ட ஊரை சேர்ந்தவங்களா நீங்க? இல்ல சார், நாங்க வந்து பூர்வீகம் வந்து சிவகாசி சைடு சார். நாங்க இருக்கிறது வந்து தேனி மாவட்டம் சார். தேனி மாவட்டத்துல இருக்கீங்க, சரிம்மா. அம்மா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு எப்ப தோணுதோ கண்டிப்பா வந்து உங்களுக்கா தோணும், கண்டிப்பாக ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்துக்கோங்க. ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, லக்னம் என்பது ஒரு உடம்பில் தலைக்கு சமம், சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த ராசி பலன் அதே மாதிரி இதெல்லாம் விட இந்த லக்னாதிபதியை கணக்கு வச்சு பார்க்கும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் வரும். இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது மன வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு நேராக வந்து பார்க்குறது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். எனினும் நீங்கள் அழைச்சதுனால நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, காலையில் 6 மணிக்கு அவங்கள எந்திரிச்சிக்க சொல்லுங்கம்மா. வீட்டுக்கு பக்கத்தில் நாட்டு பசும் பால் வாங்கி, அவங்க வீட்டு பக்கத்தில் நாட்டு பசும் பால் வாங்கிட்டுமா, அதை வந்து வெண்ணெயாக்கி அதை நெய்யாக உருக்கிமா, ஒரு வெள்ளி விளக்கில், 2 வெள்ளி விளக்கில் மனதார நினச்சிட்டு, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வம், அதாவது உங்கள் கணவர் வழியில் அத்தை முறையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தெய்வ வழிபாடு உண்டு, அவங்கள மனசார நினச்சி விளக்கேற்றிட்டு வர சொல்லுங்கம்மா. அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் செய்கிறது ஒரு வழக்கம் இருக்கும், அதை விட்டு போயிருக்குமா, அதை விடாமல் அந்த வழிபாடுகளை உங்கள் பொண்ணை செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். தை மாதம் வந்து சுமங்கலிகளுக்கு நான் சொல்கிறது வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கன்னி பெண்கள் கிடையாது, கல்யாணமான பெண்களுக்கு வந்து முடிஞ்சதுன்னா ஒரு 4 பேரோ 8 பேரோ 12 பேருக்கோ இது ஒரு ஹேபிச்சுவலாக தொடர்ந்து செஞ்சுட்டு வர சொல்லுங்கள். இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களால முடிஞ்ச இதை செஞ்சுட்டு வர சொல்லுங்கம்மா, நிறைய மாற்றங்கள் வரும். எனினும் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கிறது தான் இதுக்கு பெர்மனன்ட் ரெமடியாக இருக்குங்கிறத பணிவோடு சொல்லிக்கிறோம்மா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நீங்கள் சொல்கிற அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? பேரு சுமதிங்க, பையனுக்கோசரம் கேக்கணுங்க. ஓகேம்மா, அவரோட ராசி நட்சத்திரம் லக்னம் என்னம்மா? பிறந்த டைம் வந்து 12/5/1990ங்க. ராசி வந்து விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரங்க. லக்னம் தெரியுமாமா? லக்னம் தெரியலங்க. சரி ஓகேம்மா, உங்களோட கேள்வி முன் வைக்கலாம். காலை வணக்கம்மா சுமதிம்மா, சொல்லுங்க. பையனுக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருக்குதுங்க சார். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பாருங்கம்மா. அடுத்த தடவை உங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கட்டத்தில் லேண்ட் இருக்கும், அதுதான் லக்னம், அதை தெரிஞ்சுக்கணும்மா. முருகப்பெருமானை மனதார முருகப்பெருமானை நினைத்து, திருச்செந்தூர் முருகனை நினைத்து செவ்வாய்க்கிழமை வழிபாடுகள் செய்யுங்கம்மா. திருச்செந்தூர் முருகன் நிறைய மாற்றங்களை உங்களோட பையனோட வாழ்க்கையில் கிடைக்கட்டும். கட்ட பொருத்தம் பார்க்காம நீங்களா நட்சத்திர பொருத்தம் பார்க்காதீங்கம்மா. இந்த நட்சத்திரத்துக்கு அது பொருந்தும், அந்த நட்சத்திரத்துக்கு பொருந்தும் பார்க்காதீங்க, அதனாலேயே நிறைய தடைகள் வருதும்மா. பெண்ணுக்கும் ஆணுக்கும் தான் கல்யாண பொருத்தமே ஒழிஞ்சு, பெண்ணுக்கும் மாமியாருக்கும் கல்யாண பொருத்தம் ஒத்து வராதுமா. நன்றிம்மா.
நன்றிமா கால் பண்ணதுக்கு. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே தெளிவான துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது. நம்மளை சந்திக்கணும்னு நினச்சா முறையான கட்டணங்கள் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் தாராளமாக வந்து சந்திக்கலாம். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் வந்து திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் அலுவலகம் இருக்குது, அங்கேயும் நீங்கள் வந்து சந்திக்கணும்னா சந்திக்கலாம். இந்த வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்து 21-22 வந்து நம்ம ராம்நகரில் அலுவலகம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். ஒருவேளை என்ன நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த ரெண்டு நாள் தான் இருப்பேன், அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சந்திக்கலாம். இந்த வாரம் நான் ஷிமோகாவுக்கு நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறேன். ஒருவேளை நீங்கள் அந்த ரூட்டில் அதே ரூட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஃபாலோயர்ஸாக இருந்தீங்கன்னா ஹுசூர் வெளியாக தான் நம்ம வரோம். ஒருவேளை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன் த வே நீங்கள் சந்திக்கணும், ஜஸ்ட் நீங்கள் மீட் பண்ணி பேசணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம வந்து பெங்களூர் வழியாக தான் நம்ம ஷிமோகாவுக்கு போவோம். தேவைப்படக்கூடிய அன்பர்கள், பார்க்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆன் த வேயாக போகிற வழியில் இருந்ததுன்னா உங்களையும் அன்பான நமது நேயர்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களை சந்திக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம ஆசை தான் படுவோம். கண்டிப்பாக நம்ம உங்களை சந்திக்கலாம் அன்பர்களை. இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை இந்த மாதிரி நிறைய ஆன்மீகம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு பதில் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர நம்ம ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவோம். நன்றி சார். ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல வேறு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.